இன்றைய சூழ்நிலையில் ஒரு பாடலாசிரியர் வருவது ரொம்ப சிரமமானதுதான். அண்ணன் அறிமதி அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும்போது சொல்வார், சென்ற ஆண்டு மட்டும் 80 பாடலாசிரியர்கள் இருந்து அறிமுகமாயிருக்கிறார்கள். இன்றைய சூழலில் உன்னுடைய திறமையை மிக அழுத்தமாக நீ கொண்டு வந்தாதான் இந்த பாடல் துறையில் ஒரு சாதாரண வெற்றியை நீ அடைய முடியும். மிக பிரம்மாண்ட வெற்றி என்பதை விட ஒரு சாதாரண வெற்றியை அடைவதற்கூட இங்கே போராட்டங்கள் நிறைய இருக்கிறது. அதை நீ செய்ய வேண்டுமென்றால் அழுத்தமாக உன்னை பதிவு செய்ய நின்றுவார். நிச்சயமாக அந்த அழுத்தமான பதிவுகளை நான் அண்ணன் பாவிஜி அவர்களிடமிருந்து 10 ஆண்டுகள் பாடலை எப்படி எழுத வேண்டும், ஒரு பாடலுக்குள்ள மெட்டு யுத்தியை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை அவரிடம் மிக நேர்த்தியாக மனப்பூர்வமாக கற்றுக்கேன் என்று எண்ணுகிறேன். நெல்லை ஜெயந்தா அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்கள் ஆள் எந்த மெட்டை கொடுத்தாலும் ரொம்ப ஈஸியாக கையாண்டுருவார். வித்தியாசம் இருக்கிட்ட நான் எழுத போனால் அவர் எழுத பாட்டு நான் 2 மணி நேரம் உட்காந்து எழுதியிருப்பேன், அவர் 1/2 மணி நேரத்தில் கடகடன்னு எழுதி முடிச்சிருவார். அவ்வளோ ஃபாஸ்ட் ஸ்பீட் உங்கள் ஆளுக்கு ரொம்ப அழுத்தமாக வருது, அதுவும் கதை சொல்கிற யுக்தியும் அவருக்கு ரொம்ப அழுத்தமாக வருது அப்படின்னாரு. அன்றை அவர் சொன்ன பதிவு தான் நான் அவரை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்த தொடக்கம்னு நினைக்கிறேன். அதிலிருந்து என்னுடைய பாடல் பதிவுகளை மிக கவனமாக இன்றைய பாடலில் வந்து நாம் வெளிப்பட வேண்டும் என்றால் ரொம்ப அழுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று என்னுடைய பாடலை தனித்துவமாக இருக்க வேண்டும் என்ற மிக உந்து சக்தியோடு பயணம் பெற்றிருக்கிறேன். என்ன சத்தம் இந்த படத்தில் வெளியால் பேசும் வெளிச்சப்பூ என்ற பாடல் எனக்கு மிக அழுத்தமான அங்கீகாரத்தை ஏற்படுத்தியது. இன்றைக்கு கூட அந்த பாடல்கள் பலர் கேட்கும்போது அழகாக எழுதியிருக்கிற எந்த படம் என்று கேட்பார்கள். காலர் டியூனாக சில கால் டாக்ஸி டிரைவர்கள் வச்சுருக்கும் போது நம்மளுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து மீடியாக்கள் பொது இதில் வந்து பிரம்மாண்டமான ஹிட் படங்களுடைய பாடல்கள் மட்டும்தான் ஒளிபரப்பப்படுகிறது. இது வந்து கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக இது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அண்ணன் பாபுஜி அவர்கள் வரும்போதெல்லாம் எல்லா பாடல்களுமே வெற்றி கொடுக்கிறது கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. ஒவ்வொரு பொருட்களுமே நீடித்தின் வந்த படங்களில் பாடல்கள் மிக அழுத்தமாக எல்லா மக்களையும் சென்றடைந்தது. இதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பெரிய படங்களின் வெற்றி மட்டும் அதுவும் வெற்றி பெற்ற படங்களின் பாடல்கள் மட்டும்தான் சென்றடைய சூரிய ஒரு சூழல் இங்கே நிலவி கொண்டிருக்கிறது. அந்த சூழலில் எனக்கு 4 பாடல்கள் எழுதும் வாய்ப்பை நண்பர் ராம் அவர்களும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் நடிகர் ராம் அவர்களும் இயக்குனர் குபேரன்ஜி அவர்களும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பணியை நான் செம்மையாக செய்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். இதற்கு எல்லாம் காரணம் அண்ணன் பாவுஜி அவர்களிடமிருந்து நான் கற்ற மிக அழுத்தமான பதிவாக தான் இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த தருணத்தில் மேலும் 2 நபர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னை பாடலில் மிக நெருக்கமாக கொண்டு சென்ற டிசைனர் சசியன் சசி அவர்கள் அவர்கள் தான் நீ கட்டாயம் எழுதுவ, அண்ணன்கிட்ட இருக்கும்போது உனக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அதே நம்பிக்கை பாடலில் உனக்கு கட்டாயம் வெளிப்படும் என்று சொன்னார்கள். அதை அண்ணன்ட்டு சொல்லும்போது சந்தோஷமாக நீ செய்ப்பா, ரொம்ப நல்லா வருவ அப்படின்னு என்னை வாழ்த்து அனுப்பினாங்க. அந்த வாழ்த்துக்கு நான் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா பாடல் துறையிலே ஒரு பாடலாசிரியின் உதவியாளராக இருந்து பாடலில் வெளிப்படுவது என்பது பாடலாசிரியாக அதுவும் சமய காலத்தில் அவர் உச்சத்தில் இருக்கிறார். அந்த உச்சத்தில் இருக்கும் ஒரு நபரின் சக நிழலான நான் ஒரு பாடலாசிரியராக பயணப்படுவது என்பது மிக சந்தோஷமாக இருக்கிறது. அந்த வாய்ப்பு அவரிடமிருந்து எனக்கு கிடைத்தது என்பதை நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஒளிப்பதிவாளர் சஞ்சய் அவர்களும் அவரும் அடிக்கடி என்னை உற்சாகப்படுத்துவார்கள். இவர்கள் எல்லோருக்கும் என் தந்தைக்கு இணையான மதிப்பையும் மரியாதையோடு நான் இங்கே அன்பையும் நன்றியையும் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீயும் நானும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். உணாய் மாட்டுக்குட்டியும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் நடித்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது படங்களில் நடிக்க. முக்கியமாக ஒரு 10-16 படத்துக்கு வாய்ப்பு இதுவரைக்கும் எனக்கு வந்திருக்கு. போனோம் 2 ஆண்டுகளில் எல்லாமே போலீஸ்காரன் தான். இப்போ ஒரு 6 அடி 2 இன்ச் ஹைட் இருக்கிறதுனால போலீஸ் அது முதல் படத்தில் போலீஸ்காரனாக நடித்ததுனால போலீஸ் வேஷமே கொடுக்கலாம், அந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லாமே அதே தான், யூஆர் அண்டர் அரெஸ்ட்னு கடைசியில் சொல்கிற மாதிரி ஒரு போலீஸ். அது வேண்டாம், பண்ண வேண்டாம். ஏன்னா நான் தொழில்முறை நடிகன் இல்லை, நான் ஒரு எழுத்தாளன் அடிப்படையில். ஒரு எழுத்தாளனாக என்னை தெரிந்த ஆட்கள் யாராவது இந்த சினிமா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது நான் ஒரு ரைட்டர் எழுத்தாளன்னு சொல்லி என்னை விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இங்கே வந்தால் நல்ல வேளை பாடலாசிரியர் மீனாட்சி சுந்தரத்துக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, ஒரு எழுத்தாளனா நான் எழுதுனது அவர் படிச்சிருக்காரு பரவாயில்லன்னு ஒரு சின்ன சந்தோஷம் பட்டது எனக்கு. அப்புறம் இந்த வழக்கமாக இந்த ஒன்று அல்லது ஹீரோயின் அப்பா கேரக்டருக்கு கூப்பிடுவாங்க. அதாவது ஹீரோயின் அநேகமாக எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறதுனால ஒரு வெள்ளையான ஹீரோயினுக்கு ஒரு வெள்ளையான ஒரு அப்பா அந்த மாதிரி அங்கே இன்றைக்கி இந்த மாதிரி தான்
கேரக்டர்ஸ்க்கு கூப்பிடுறாங்க. அதனால் நிறைய படங்கள் முடியாதுன்னு நானே ஒதுங்கிட்டேன். அப்படி இருக்கும்போது தான் இந்த படத்தை பற்றி சொல்லி, இதோட ஒளிப்பதிவாளர், இந்த படத்தை ஆரம்பித்தவர் ஒரு சாலை சகாதேவன் அவர் வர்றாரு. கேரக்டர் சொன்னார், எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் முக்கியமாக என்னோட எந்த குண இயல்புகளும் இல்லாத ஒரு கேரக்டர். இப்போ இந்த எனக்கு வெளிவந்த ரெண்டு படங்களுமே, ஓநாய் மாட்டுக்குட்டியும் சரி மான்கராட்டையும் சரி, அந்த பாத்திரமாக நானாக இருந்தால் நான் தான் செஞ்சுருப்பேன். அந்த மாதிரி தான் கேரக்டர். ஸோ நடிக்கிறதுக்குன்னு ஒன்று பெருசாக இல்லை, ஒரு ஜஸ்ட் பிஹேவ் பண்ணாலே போதும்ன்ற மாதிரி இருந்தது. இது வந்து என்னோட எந்த குண இயல்புகளும் இல்லாத ஒரு கேரக்டர். நான் வில்லன் அப்படின்னு கூட சொல்ல வேண்டான்னு தான் எல்லா பைட்ஸில் எல்லாமே இது என்ன வில்லன்னு இவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அன்டகனிஸ்ட்னு சொல்லலாம் படத்தில். கொஞ்சம் அந்த கேரக்டருக்காக என்னோட சைடில் இருந்து செய்யக்கூடிய சில சிரத்தைகளெல்லாம் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவில் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சிருக்கேன். அதுக்கான ஒரு லிவரேஜ், ஒரு ஃப்ரீடம் இயக்குனர் குபேரன் எல்லாம் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கேன், என்னால் முடிஞ்ச கொஞ்சம் இன்டென்ஸாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். படம் ஒரு யங் டீம், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே. ராம் வந்து ரொம்ப ஒரு ராம் தியேட்டரில் ஆக்டிங் பயிற்சியெல்லாம் எடுத்திருக்காரு. அப்புறம் ஒரு பிஸ்னஸ் பின்புலம் உள்ள குடும்பத்தில் இருந்து வர்றவர். ஸோ அவர் படத்தை தயாரிக்கிறதும் படத்தை வெளியிடுறதெல்லாம் எல்லாமே பொருத்தமாக தான் இருக்குது. மற்றபடி இந்த படத்தோட மற்ற தயாரிப்பாளர்கள், ஹீரோயின் நீரஜா, அங்கே ஒரு கேரளாவில் இருந்து வர்றாங்க, அங்கே ஒரு கலா திலகம் அப்படி விருதுகள் எல்லாம் பெற்றவங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா இருந்தது. யார் இளவரசு நடிச்சிருக்காரு இந்த படத்தில் கூட. ஸோ நல்லா இருந்தது, ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். என்னை பொறுத்தவரையில் ரொம்ப வேகமாகவே படத்தை எடுத்து முடிச்சுட்டாங்க. புதுக்கோட்டை அப்புறம் அதிரப்பள்ளி நிறைய காட்டுக்குள்ளே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்லா இருந்தது. அப்போ அந்த படம் பண்ணும்போது எங்களுக்கு இருந்த அந்த ஒரு சந்தோஷம், அதில் எவ்வளோ இன்டென்ஸாக நாங்கள் பண்ணியிருக்கோமோ அது திரையிலையும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் டப்பிங்கில் பார்த்து தான் படத்தை இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ட்ரெய்லர் லுக்ஸ் டு பி ப்ரெட்டி ப்ராமிசிங். ஸோ தேங்க்யூ.